பொருட்டோ டோபு வார்டெக்ஸோட சாப்டர் 8ல ஹீமாவாரி உடம்புல பீஜு சக்கரா இருக்கு. அதுவும் நருட்டோ உடம்புல இருந்த அதே பீஜுவோட சக்கரா அப்படின்னு சொல்லி ஜூரா சொல்லியிருப்பான். அப்போ ஏற்பட்ட ஹைப்பு தான், ஹைப்பு பீக்குக்கு போயிருச்சு. எந்த அளவுக்கு ஹைப்பு பீக்ல போச்சோ அதே அளவுக்கு ரூமர்ஸும் பீக்ல போச்சு. ஆனாலுக்கு ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க, ஹீமாவாரி உடம்புல இருக்கிறது பீஸ்ட் சக்கரா தான், ஆனா அது சுகாக்குவோடது, ஒன் டைல் பீஸ்டோடது அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இல்ல இல்ல அது நைன் டைல்ஸே தான், அது எப்படியோ ஹீமாவாரி உடம்புக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு ஆனாலும் கதை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரூமர்ஸ்க்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இப்போ ஒரு லீக் வந்திருக்குது பாருங்க. தாரம் கிஷிமோட்டோ, நீ மாசியா கொடுத்த ஹைப்புக்கு ஒர்த்து ஏத்தன ஹைப்புக்கெல்லாம் விருந்து போடுற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காரு பாருங்க கிஷிமோட்டோ. எஸ் குராமா இஸ் ரியலி பேக். டெஃபினட்டா நீங்க கேட்ட செய்தி உண்மைதான், குராமா வந்துட்டான். குராமா மட்டும் கம்பேக் கொடுக்கலங்க, உண்மையிலே கிஷிமோட்டோ கம்பேக் கொடுத்திருக்காரு. என்னதான் போருட்டோ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு அவர் சூப்பர்வைஸ் பண்ணிருந்தாலும் அவரை பிடிச்சி எழுதுற மாதிரி வருமா, உண்மையான ஓஜி ரைட்டிங் தான் இருந்தாங்க. வெறும் 8 சாப்டர் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்குது. 100 எபிசோட்ல கொடுக்குற பீக்க வெறும் 8 சாப்டர்ல இன்டர்நெட்